அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா அருநெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரண அனைவருக்கும் தெரிந்த வரகு மூலிகை தான். இதனுடைய வேறு பெயர்கள் பாத்தீங்கன்னா நெல்லிக்காய், இந்திய நெல்லி, இந்திய பெர்ரி, அரைநெல்லி, அருநெல்லி, சிறுநெல்லி, இந்த மாதிரி பெயர்கள் வந்து அழைக்கப்படுது. இதனுடைய வளர்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு மர வகையை சேர்ந்தது. அனைத்து வகை நிலங்களிலே சிறப்பாக வளர்ந்த ஒரு காலத்தில் போற்றப்பட்ட ஒரு மூலிகை இனங்களில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஒன்று. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அழிந்து வரும் மூலிகையில் மிக்க முக்கிய மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் நெல்லிக்காய் இருந்துச்சு. இப்போ ஒவ்வொரு வீட்டில் 10 வீட்டுக்கு ஒரு நெல்லிக்காய் மரம் கூட எல்லாம் அந்தளவுக்கு அழிக்கப்பட்ட ஒரு மூலிகை. செம்ம நிலங்களில் வந்து மிக சிறப்பாக வந்து வளர மாற்றவுடையது. மிகுந்த கடும் வறட்சியை கூட வந்து தாங்கி வளர மாற்றவுடைய ஒரு மூலிகை மற்றும் இலையுதிர் மரம்னு சொல்லலாம். ஏன்னா கடும் வறட்சியில இலையர்களை உதிர்த்து தனித்து நிற்கும் ஒரு மூலிகை. இதனால் கனிகளே சதைப்பட்டுடனும் உரண்டையுடன் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு புளிப்பு தன்மையுடன் காணப்படும். எந்த அளவுக்கு ஒரு மனிதன் புளிப்பு தன்மையை எடுக்கிறானோ, கசப்பு தன்மையை வந்து எந்த மனிதன் எடுக்கிறானோ அவனுக்கு வந்து உடம்புல எந்த விதமான நோய்களும் வராது. இதை அறிந்தான் அக்காலம் நம்ம முன்னோர்களாக பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி எல்லாருமே தினமும் நெல்லிக்காயை வந்து தினமும் சும்மா ஒரு சிற்று உணவாகவே பயன்படுத்திட்டு வந்துருக்கிறாங்க. இது வந்து ஒரு தமிழின் சொத்து கூட சொல்லலாம். இதுல இருக்கிற வகைகள் பாத்தீங்கன்னா காட்டு நெல்லி, கருநெல்லி, அருநெல்லி, செந்நெல்லி, பெருநெல்லி, சிறுநெல்லி, இந்த மாதிரி வகைகள் ஏகப்பட்ட வகைகளுக்கு. நம்ம இப்ப சாதாரணமா பாக்குறது ஒரு ரெண்டு வகை நெல்லி, ரெண்டாவது பாத்தீங்கன்னா காட்டு நெல்லின்னு சொல்ற ஒரு பெரிய வகை நெல்லிக்காய். இந்த ரெண்டு வகை நெல்லிக்கையை மட்டும் தான் பார்ப்பாங்க. மத்தபடி கருநெல்லியும் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க, செந்நெல்லியும் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த மரம் பாத்தீங்கன்னா 5 to 6 meters வரை தாராளமாக வளரும். கொத்து கொத்தாக கனிகளை தரும் ஒரு புளிப்பு நிறைந்த ஒரு சத்தும் இனிப்பு லைட்டாக சார்ந்த ஒரு மூலிகை இனத்தையும் சார்ந்தது. விதைகள் மூலம் தான் வந்து இனப்பெருக்கம் செய்து பெரும்பாலும் வந்து ஹைபிரிட் பண்ணிடுறாங்க. இப்போலாம் அதாவது ஒட்டுக்கட்டுகள் மூலம் உருவாக்கிறாங்க. இதில் இருக்கிற சத்துக்கள் பார்த்தீங்கன்னா புரத சத்து, கொழுப்பு சத்து, மாவு சத்து, கால்சியம், இரும்பு, விட்டமின்கள், தாதுப்புகள், கலோரிகள் மற்றும் விட்டமின் சி வந்து அதிக அளவு இதில் காணப்படுதா சொல்லப்படுது. சாதாரணமாக இந்த நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டாவே கண் சுமந்துவிட்ட நோய்கள் வந்து தாராளமாக குணமாகுமா, செரிமான சுமந்துவிட்ட நோய்கள் வந்து உடம்புல வராமல் பாதுகாத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இலக்கியங்களில் போற்றப்பட்ட ஒரு மூலிகையாக இது சொன்னாலும் இந்த மூலிகையை பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் என்ற பெயரில் பார்த்தீங்கன்னா கடையில் வல்லுவர்கள் ஒருவரான அதிகமானு பார்த்தீங்கன்னா அவ்வையாருக்கு தந்த ஒரு நெல்லிக்கனியும் சொன்னோமா, இந்த வகை நெல்லிக்கனி சொல்லப்படுது. நான் வந்து பொதுவாக சொல்லிடுறேன். ஏன்னா அந்த காலத்தில் போய் நம்ம அவர் வந்து எந்த நெல்லிக்காய் பெருநெல்லின்னு சொல்கிற காட்டு நெல்லியை கொடுத்தாங்களா இந்த நெல்லியை கொடுத்தாங்களா தெரியாது. அதனால் பொதுவாக வந்து நெல்லிக்காய் கொடுத்த குறிப்புகளில் பார்த்தீங்கன்னா இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து சாகாவரத்தை வந்து ஒரு மனிதனுக்கு எளிமையாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோமா இந்த நெல்லிக்காய் வந்து கொடுக்குமா. அதாவது நெல்லிக்காய் வந்து ஒரு முறையை பக்குவமாக எடுத்துக்கிட்டால் உடம்பு வந்து சாக நிலைக்காத உடம்பு வந்து ஒரு பதப்படுத்திக்கிட்டே வருமா. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக நம்ம நீங்கள் சாதாரணமாக ஒரு தினமும் ஒரு நெல்லிக்காய் எடுத்துங்க, தினமும் எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்க, உங்கள் உடம்பு வந்து ஒரு பதப்படுத்தப்படும். உடம்புல இருக்கிற கெமிக்கல்ஸை வேர்வு மூலமோ கழிவு மூலமோ கொஞ்சமாக வெளியேற்றப்பட்டு உடம்பு வந்து பதப்படுத்திக்கிட்டே வரும். உங்களுக்கே தெரியும் ஒரு சில மாற்றங்கள் உடம்புல நடக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் வந்து ஆதி காலத்தில் வந்து இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா கடவுளுக்கும் ஒரு உகந்த மூலிகையாகவும் முக்கியமாக சிவபெருமான் வந்து அதிகம் விரும்பி கொண்ட ஒரு மூலிகையாகவும் சொல்லப்படுது. ஆனால் பார்த்தீங்கன்னா முக்கணிகளில் பார்த்தீங்கன்னா இந்த மூலிகையும் இந்த கனியும் வந்து ஒன்றா சேர்த்து இருக்கலாம். ஆனால் சேர்த்தலை. ஏன்னா நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா அழிக்கப்பட்ட ஒரு மூலிகையாகவே இருக்குது. நெல்லிக்காய் முக்கணிகளை சேர்த்ததுக்கு இந்த நெல்லிக்காய் கண்டிப்பாக சேர்த்த வேண்டிய ஒரு குறிப்பு நான் சொல்லுவேன். இதில் ஏகப்பட்ட சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா சில தல மரமாக வந்து இந்த நெல்லிக்காய் வச்சுருக்கிறாங்க. சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா கடலில் கிடைத்த அமிர்தத்துக்கு ஒப்பான ஒரு கனி அப்படின்னு சொன்னோமா இந்த நெல்லிக்காய் வந்து போற்றப்படுது. இது மாந்திரிகத்தில் பார்த்தீங்கன்னா இதோட குறிப்புகள் வந்து மிக குறைவாக தான் கிடைச்சி. இந்த மூலிகை வந்து எவன ஒருவன் எடுத்துக்கிட்டான்னா அவனுக்கு வந்து மாந்திரிகதோட பாதிப்புகள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குமா. நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டாவே நெல்லிக்காய் புளிப்புத்தன்மையாக புளிப்புத்தன்மைனாவே ஓரளவுக்கு மாந்திரிகத்தை வந்து எதிர்மறை சக்திகளை வந்து நம்ம உடம்புல வந்து தாக்கிறத வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்தும் ஆற்றல் வந்து இயல்பாகவே கொடுத்துருமா. சரி, இப்போ இதோட பயன்படுத்துதல் பார்த்தலாம். பயன்படும் பகுதிகள் என்னென்ன பயன்படுத்துகிறோம், கனிதா வந்து அதிகம் பயன்படுத்தப்படுது உங்களுக்கே தெரியும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா இதோட பட்டைகள் பயன்படுத்துகிறாங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா இதோட விதைகள் பயன்படுத்துகிறாங்க. இதோட பயன்கள் மட்டும் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு இதில் வந்து விட்டமின் ஏ அதிகளும் இருப்பதா மாலை கண் சம்மந்தப்பட்ட நோய்கள், கண் வந்து குருடாகிறது, கண் வந்து மிசுமிசுன்னு தெரியிற தன்மை இருக்கிறது, அவங்களா பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை வந்து தாராளமாக எடுக்கலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா வண்டி ஓட்டிகிட்டே போயிட்டு டக்குன்னு வந்து கண் இருட்டு கட்டின மாதிரி இருக்கும், டக்குன்னு நார்மலாகிடுவாங்க. அவங்களா முக்கியமாக இந்த நெல்லிக்கடையை நெல்லிக்காயை பொதுவாக ஏதாவது ஒரு நெல்லிக்காயை வந்து நீங்கள் சாப்பிட்டு ஆகணும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கீழே உட்காந்துட்டு இருப்பாங்க, உட்காந்துட்டு எந்திரிச்சாங்கன்னா தலை கிரன்னு சுத்தம், தலை சுத்திட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நார்மலாவாங்க. அப்படிப்பட்டவர்கள்லாம் வந்து நெல்லிக்காயை வந்து அவங்க அதிகமாக எடுத்துக்கணும். அவங்க உடம்புல சத்து கம்மியாக இருக்கு, அதனால உட்காந்துருந்து உட்காந்துருக்கிறப்ப அவரோட சத்துக்கள் எல்லாம் கீழே கால் பகுதி சேர்ந்துருக்கும். நீங்க டக்குன்னு எந்திரிச்சிங்களா உங்க நீங்க வந்து ஒரு மயக்கம் வர மாதிரி சுத்திட்டு நிற்பீங்க. அந்த மாதிரி ஸ்டேஜ்ல ஒரு சிலருக்கு உருவாகும். அவங்கெல்லாம் நெல்லிக்கனி எடுத்துருவாங்க, சீக்கிரமா உங்களுக்கு நல்ல பலன் நினைக்கும். எந்த வகை நெல்லிக்கனி நீங்க எடுத்துக்கலாம். உள்ளுறுப்புகளில் வந்து பலம் இல்லாமல் இருக்கிறது,
அதாவது சாதாரணமாக வேதிப்பொருட்கள் எதாவது சாப்பிட்டு சாப்பிட்டு உள்ளுறுப்பு பலம் உள்ளுறுப்புகளான செயல்தன்மை குறைஞ்சிருச்சுனாவே செரிமானத்தன்மை பாதிக்கப்படும். செரிமானத்தன்மை பாதிக்கப்பட்டாவே தூக்கமின்மை பாதிக்கும். தூக்கமின்மை பாதிச்சாவே உங்களுக்கு மன அழுத்தம் வரும். மன அழுத்தம் வந்தாவே எல்லா வகை நோய்களும் வந்துடும். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க நெல்லிக்கனி எடுத்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு வந்து கட்டுப்படுத்த முடியும். சினமும் ஒரு 2-3 நெல்லிக்காய் நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட போதும். அப்புறம் பல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு அத்தனைக்குமே வந்து சாதாரண பல் நீங்கள் சாப்பிட்றப்பே பல்லுக்கிற எல்லா நோய்களையுமே வந்து குணமாக்கிறோம். அப்புறம் வந்து வயோதிக நிலையை வந்து தள்ளி போடும் சொல்லலாம். அதாவது ஒரு சீக்கிரமாக வயதான நிலை, சீக்கிரமாக நரைமுடி, அதாவது முடி வந்து வெள்ளை கலராக மாறுது, இந்த மாதிரி நிலையில் இருக்கிறவனுக்கு வந்து சீக்கிரமாக முடி வந்து நரைக்காமல் பாதுகாக்கும் ஒரு மூலிகை சொல்லலாம். சித்த மருத்துவத்தின்படி சித்தரர் பாடல்கள் படி பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வந்து எவன் ஒருவன் வந்து தினமும் கரெக்டாக ஒரு 3 நெல்லிக்காய் வந்து தினமும் காலையில் இரவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நெல்லிக்காய் தினமும் இப்படி சாப்பிட்டு வந்துட்டு இருந்தானா அவனுக்கு வந்து சீக்கிரம் நிறைய திரை வந்து வராதாம். அது இல்லாமல் நெல்லிக்காயோட பவுடர், அதாவது நிழல காய வச்ச பொடி பவுடர் வந்து தினமும் ஒரு 5 கிராம் எடுத்துக்கிட்டாலும் சரி அவனுக்கு வந்து உடம்பு வந்து பதப்படுத்தப்பட்டுக்கிட்டே வருமாம். நெல்லிக்காயோட பட்டை, நெல்லி மரத்தோட பட்டையை பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் எடுத்து பவுடர் சேர்ந்து வச்சுக்கிட்டு அதை வந்து பாலில் கலந்து நீங்கள் சாப்பிட்டாலும் சரி உங்களுக்கு அந்த அலர்ஜி தன்மை சம்மந்தப்பட்ட நோய்கள் எதுவும் வராதான். அதே பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கோட விதை பொடியை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டோம்னா விந்து வந்து கெட்டிப்படும், ஆண்மைத்தன்மை வந்து அதிகரிக்கும்னு சொல்லப்படுது. சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் எந்த வகையில் கொடுக்குறாங்கன்னா நெல்லிக்காய் எண்ணெய், நெல்லிக்காய் பவுடர், நெல்லிக்காய் ஊறுகாய், இந்த மாதிரி பல விதங்கள்லாம் வந்து எப்படிலாம் மருத்துவத்தில் கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இதோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்தர் பாடல் படி பார்த்தீங்கன்னா புளிப்பால் வாயுவும் நீக்கும், துவர்ப்பால் கபமும் நீங்கும், ஒரே ஒரு மூலிகை ஒரே ஒரு கனி அப்படின்னா இந்த நெல்லிக்காய் சொல்லலாம். இது வந்து சித்தர் வாக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதர பயன்கள் அப்படின்னு சொன்னோமா, அதாவது சும்மா சாதாரணமாக ஒரு நெல்லிக்காய் வாயில் போட்டு மென்று சாப்பிட்டீங்களா, அதோட பயன்கள் என்னென்னா உடல் சூடம் வந்து தணிக்குமா, ருது தோஷம் நோய்கள்னு சொல்லுவாங்க, அதாவது மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் எல்லாமே சரி பண்ணுவோம், ரத்த பித்தம் நோய்களை சரி பண்ணுவோம், மூத்திர எரிச்சல் அதாவது சிறுநீர் பாதையில் எரிச்சல், மலச்சிக்கல் சம்மந்தப்பட்ட நோய்கள், ஆண்மை வந்து ஒரு சரியில்லாமல் டவுட்டாக ஒரு சிலருக்கு இருப்பாங்க அவங்களாம், ஒரு சிலருக்கு ஆண்மை குறைபாடுன்னு சொல்லி டவுட்டாக இருப்போம், அவங்களாம் நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு வந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து உடம்பு ஃபஸ்ட்டு இழைச்சிரும். நெல்லிக்காய் சாப்பிட்டோன்னா உடம்பு இழக்கும், உடம்பு வந்து உருக்குலைக்கும் சொல்லலாம், உருக்குலைச்சு அவங்களுக்கு வந்து நார்மலாக தன்மைக்கு வந்து கொண்டு வருது நிறுத்தும் ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். அப்புறமேட்டு பால்நோய் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு தீர்வாக வந்து நெல்லிக்காய் சொல்லலாம். இது தவிர பார்த்தீங்கன்னா சாதாரணமாக உணவு பதார்த்தங்களில் பார்த்தீங்கன்னா ஊறுகாயமோ பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இந்த மாதிரி உணவு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க உங்களுக்கே தெரியும் அது சொல்கிறதால. இது இல்லாமல் இதோட இலைத்தலைகள் ஆடு மாடுகளுக்கு வந்து ஒரு சிறந்த உரமாக செயல்படுது. அப்புறம் இன்னொரு குறிப்பு சொல்ல வந்துட்டேன், போர் வீரர்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நீண்ட தூரம் பயணம் செல்லும்போதும் கடல் பயணம் செல்லும்போதும் அவர்களாம் வந்து அதிக அளவு பயன்படுத்தின ஒரு கனி வகையில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வந்து அதிக அளவு பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதை பார்த்தினா சித்தர்கள் பாடல் குறிப்பு வழியாகப்பட்டதுக்கு ஏன்னா வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள். ஏன்னா இந்த கனிகள் தான் ஊட்டச்சத்து நிற்க ஒரு நிலையில் இருக்கிறதுனாலேயே அதிக அளவு பார்த்தீங்கன்னா நல்ல ஊட்டச்சத்தோட போசாக்காடும் டக்குன்னு ஒரு எனர்ஜி இல்லை ஒரு மனிதன் இருக்கிறாங்க 2 நெல்லிக்காய் வாய்க்குல போட்டோம்னா டக்குன்னு அவனுக்கு வந்து சத்து கொடுத்துரும், அவ்வளோ ஊட்டச்சத்து மிக்க ஒரு கனியாக அந்த பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படி கண்டிப்பாக மட்டும் பண்ணிவிட்டுருங்க. நன்றி.